சிவதாஸ்மீனா ஐஏஎஸ். கோட்டையிலிருந்து வந்த குட் நியூஸ், ஆனாலும் ஒரு சிக்கல். என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தலைமை செயலாளராக இருக்கும் சிவதாஸ்மீனா ஐஏஎஸ் விரைவில் ஓய்வு பெற உள்ள நிலையில் புதிய தலைமை செயலாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திட்டம் வேறு மாதிரியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது கோட்டை வட்டாரத்தில் பேசு பொருளாகவும் அதே சமயம் சலசலப்பையும் ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் கடந்த 2021 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்ற போது இறையன்பு ஐஏஎஸ் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவரது ஓய்விற்கு பின்னர் 2023 ஜூன் மாதம் சிவதாஸ்மீனா புதிய தலைமை செயலாளரானார். இந்த ஓராண்டிற்கும் மேலாக சிறப்பான முறையில் செயல்பட்டும் வருகிறார். தலைமை செயலாளர் என்றால் அலுவல் ரீதியான பணிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பர் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் சிவதாஸ்மீனா பொறுப்பேற்றதிலிருந்து களப்பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்து அவ்வப்போது அரசின் செயல்பாடுகள் குறித்து விளக்கமும் கொடுத்தார். இது பெரிதும் கவனம் பெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றாலும் தமிழ்நாடு கேடரில் 1989 பேட்சில் ஐஏஎஸ் ஆக தேர்வு பெற்றவர். 1991 பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான பொறுப்புகளை வகித்திருக்கிறார். 30 மேல் தமிழகத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இதனால் தமிழை முடிந்தவரை தெளிவாக பேசுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சிவதாஸ்மீனா அடுத்த சில மாதங்களில் 60 எட்ட உள்ளார். எனவே ஓய்வு பெறும் நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்லலாம். இந்த சூழலில் புதிய தலைமை செயலாளர் யார் என்று கேள்வி எழுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சி முடிவடைய இன்னும் 2 குறைவான நாட்களே இருக்கிறது. அதற்குள் புதியவரை தேர்வு செய்யலாமா, இல்லை சிவதாஸ்மீனாவையே தொடர வைக்கலாமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருகிறார் என சொல்லப்படுகிறது. இது பற்றி கோட்டை வட்டாரத்தில் விசாரிக்கையில் முதலமைச்சரின் குட் புக்கில் இடம் பிடித்தவர் சிவதாஸ்மீனா ஐஏஎஸ். அரசு நிர்வாகத்தை கையாள்வது, முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நகர்வுகளை கணித்து அதற்கேற்ப தயார் நிலையில் இருப்பது என அடுத்தடுத்து ஸ்கோர் செய்திருக்கிறார். எனவே ஓய்வு பெற்றாலும் இவருக்கு பணி நீட்டிப்பு வழங்கி கூடவே வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் மு க ஸ்டாலின் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் சிவதாஸ்மீனாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை வேறு எந்த திட்டங்களிலும் இல்லாத நிலையில் பணி நீட்டிப்பு வழங்கினால் அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பட தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது.